அவன் அப்படி சொல்லுகிறானே என்பதற்காக நான் ஒரு வீட்டுக்கு செல்லுகிற போது வீட்டுக்காரர் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து என்ன சாப்பிடுகிறீர்கள் சூடாகவா இல்லை குளிராகவா என்று கேட்டு அமர வைக்கிற போது உடனே எழுந்து நின்று உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்றால் ஒரு மாதிரி வீடாக இருந்தால் உதை கிடைக்கும் வேறு மாதிரி வீடாக இருந்தால் என்னென்னவோ கிடைக்கும் வகை கொன்றாக கிடைக்கும் அந்த பொருளிலே சொல்லவில்லை காலங்காலமாக இந்த குழந்தைகள் வருகிறார்கள் இவர்கள் நமது அப்பாக்கள் அம்மாக்கள் காலங்காலமாக வருவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறோமே அந்த எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் நான் உங்களை கேட்கிறேன் நம் காலத்தை விட இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று நம்புவதிலேதான் இந்த உலகத்தின் வளர்ச்சியை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் என்று எனக்கு புலப்படுகிறது வள்ளுவனும் அதைத்தான் படமாக திறந்தோம் தமிழரின் வாழ்க்கையிலே என்றைக்கும் படமாக வள்ளுவன் இல்லை பாடமாக இருக்கிறான் அவன் தெரிவிக்கிறான் தெற்றன சொல்லுகிறான் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இறுதி என்கிறான் பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள் தொட்டிலே தூங்குகின்ற குழந்தைகளை தாய்மார்கள் தாலாட்டி தூங்க வைப்பார்கள் இப்பொழுதெல்லாம் குழந்தைகள் தாய்மார்களின் தாலாட்டுக்காக காத்திருப்பதே இல்லை தூங்குவதே இல்லை தொட்டிலுக்கு உள்ளே இருந்து பாட்டு பாடி தாயாரை தூங்க வைக்கிற குழந்தைகளை நான் ஊரெல்லாம் பார்க்கிறேன் அப்படி குழந்தைகளாக இருக்கிறார்கள் பல குழந்தைகள் கேள்வி கேட்கிறார்கள் என்னம்மா நேற்றைக்கும் அதே பாட்டு இன்றைக்கும் அதே பாட்டா வேறொரு பாட்டு பாடு என்று சேயோன் பேச போகிறாரே அப்படி ஒரு பாட்டு ஒரு கட்டை வண்டி கட்டை வண்டி அப்படி பாடேன் கண்மூடுகிறேன் அம்மா என்று கேட்கிற குழந்தைகளை பெற்றிருக்கிறது இந்த உலகம் 10 மணிக்கு கூட்டம் பேசிவிட்டு வீட்டுக்கு வருகிறேன் என் பிள்ளை விழித்துக் கொண்டிருக்கிறான் 6 வயது பிள்ளை அவன் என்னை கேட்டான் அப்பா எனக்கு ஒரு பாட்டு வரும் உனக்கு வருமா என்று கேட்டான் மகனே நான் பாட்டு எழுதுகிறேன் பாட்டு படிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன் என்ன பாட்டு மகனே என்று கேட்டேன் உடனே அவன் சொல்லுகிறான் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு பாட்டு வரும் உனக்கு வருமா என்று கேட்டான் நான் அவனை தலைவரே என்று சொல்வது வழக்கம் என்ன தலைவரே அப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள் சொல்லுங்கள் அந்த பாட்டை என்றேன் உடனே என் பிள்ளை சொல்லுகிறான் எனக்கு தூக்கி வாரி போட்டது உடனே அவன் சொல்லுகிறான் நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை என்கிறான் உண்மையாக நடந்தது சினிமாவினுடைய சிந்தனையிலே ஏறி இருக்கிறது என்பதற்காக சொல்லவில்லை நம்மை விட நமது மக்கள் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது கடந்த வாரம் எங்கள் தாய் வார இதழுக்கு நண்பர் பாலகுமாரன் வந்தார் நன்றாக எழுதுகிறவர் அவர் அது எழுத்துக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு சேர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பாலகுமாரன் இடத்திலே தெரிவித்தார் சார் நேற்று வீட்டில் நடந்த கதை உங்களுக்கு சொல்ல வந்தேன் எத்தனையோ புத்தகங்களுக்கு நான் இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிறேன் வார இதழ்களுக்கெல்லாம் வாரம் தவறாமல் எழுதி தருகிறேன் என் நீங்களே கூட நான் முரண்பட்ட போது கூட உன் கதையை நிறுத்திக்கொள் என்று சொன்னதில்லை ஒரு பத்திரிகை கூட உன் கதையை நிறுத்திக்கொள் என்று சொன்னதில்லை என் பெண் குழந்தை என்னை பார்த்து உன் கதையை நிறுத்திக்கொள் என்று சொல்லிவிட்டது நேற்றைக்கு நான் கதை சொல்ல போனேன் என்ற நான் அவரை கேட்டேன் என்ன கதை சொன்னீர்கள் என்று எல்லோருக்கும் பழக்கமான கதைதான் ஆனை முதலை கதை இந்த ஆனை முதலை கதை தெரியாதவர்களே தமிழ்நாட்டில் இல்லை இந்த முதலை உள்ளே கிடக்கும் ஆனை வந்து அகப்பட்டுக் கொள்ளும் ஆதி மூலா என்று கதறிய யானையை காக்கவே நின்ற முதலைக்கு நேர்ந்த கதை அறியாயோ கெட்ட மூடனே என்று வாரதி பேசுவானே அந்த கதை எல்லா குழந்தைகளுக்கும் பழக்கமான கதைதான் அப்பா இதைத்தான் சொல்லுகிறார் பாலகுமாரன் குழந்தாய் குழந்தாய் என்று அருகிலே வைத்துக் கொண்டு இந்த கதையைத்தான் சொல்லுகிறார் இப்படி பிடிபட்டது ஆணை உடனே ஆண்டவனை நோக்கி கத்தித்து அந்த ஆணை சங்கு சக்கரதாரியாக இப்படி வானத்திலே தோன்றுகிறார் மகாவிஷ்ணு தோன்றிய உடனே பார்த்தார் பூமியிலே இப்படி ஒரு அக்கிரமமா என்று நினைத்தார் உடனே தனது சக்கரத்தை விட்டறிந்தார் விட்டறிந்தவுடன் வேகமாக வந்தது சுழன்று வந்தது அந்த முதலைக்கு தலை வெட்டப்பட்டது என்று அப்பா சொல்கிறார் குழந்தை சொல்கிறது நிறுத்து உன் கதையை என்கிறது அப்பா நினைக்கிறார் வார பத்திரிகைக்காரன் கூட எவனும் சொல்லாத வார்த்தையை பெற்றெடுத்த பெருமகள் சொல்லுகிறாளே என்று குழந்தை சொல்லிட்டாம் அப்பா அப்பா நேற்றைக்கு நானும் தம்பியும் அடித்துக் கொண்டோம் அடித்துக் கொண்ட போது உடனே நீ எங்களை அழைத்து அன்பாக அன்பாக இருங்கள் பண்போடு இருங்கள் பாசத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்றுதானே புத்தி சொல்கிறாய் எங்களுக்கு அந்த புத்தியை சொல்லிவிட்டு உலகத்தையே காக்கிற கடவுள் எல்லோருக்கும் படி கிடக்கிற ஆண்டவன் பாவம் மிருகங்கள் சண்டையிடுகிற போது சமாதானமாக இருங்கள் அன்பாக இருங்கள் பாசத்தோடு பழகுங்கள் என்று சொல்லி இருக்க கூடாதா உடனே தலையை வெட்டி விட்டான் என்று கதை சொல்லுகிறாய் அப்பா உன் கதை இனி ஏறாது நிறுத்து என்று சொன்னதான் இது நடந்த கதை வீடெல்லாம் இதுதான் நடக்கிறது அவர் வீட்டிலே மாத்திரவில்லை கேள்வி கேட்கிறவர்களாக என் நாட்டு குழந்தைகள் மாறிவிட்டார்கள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற பெருமக்களை உங்களை வணங்கி சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த அறக்கட்டளை நடக்கிறது என்றால் கேட்டோம் கலைந்தோம் என்பதில்லை உங்கள் காதுகளுக்கு கௌரவம் வர வேண்டும் என்றால் நீங்கள் வாழுகிற காலத்திற்கு கனம் சேர வேண்டும் என்றால் உங்களை வணங்கி கேட்கிறேன் உங்கள் குழந்தைகளை அடிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை இப்பொழுதெல்லாம் குழந்தைகளை நிறைய சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் எங்கள் தலைவர்கள் இளைஞர்களை தொடுவதாக சொல்லுகிறார்கள் நான் தொட்டில் குழந்தைகளை தூக்குவதற்காக வந்திருக்கிறேன் இப்பொழுதெல்லாம்
நான் செல்லுகிற இடங்களிலே கேள்விப்படுகிறேன். குழந்தைகளை அடிக்கக் கூடாது என்று பேசுகிறேன். சத்தியம் பண்ணி கொடுக்கிறார்கள் தாய்மார்கள். என்றைக்கே ஒரு நாள் ஓங்கி அடிக்கப் போகிற போது குழந்தை கேட்கிறதாம், அன்றைக்கு அந்த மாமா பேசுகிற போது நீதானே சத்தியம் பண்ணி கொடுத்தாய், இன்றைக்கு அடிக்க வருகிறாயே என்று குழந்தைகள் கேட்கிறதாம். அப்படி காலத்திலே வாழ்கிறோம். ஆகவே என்னருமை பெரியோர்களே, 12 வயது குழந்தையை நீங்கள் அடித்தால் 8 வயது குழந்தையை அடிக்கும்படி தூண்டுகிறீர்கள் என்ற அர்த்தம், வன்முறைக்கு வித்திடுகிறீர்கள் என்ற அர்த்தம். தாகூர் சொல்லுகிற போது சைல்ட் இஸ் அ ஹியூமன் மார்னிங் என்று சொன்னான், அது காலை விடியல் என்று சொன்னான். மென்மையான மலர்கள் அவர்கள், அவர்கள் நம்மிடமிருந்து வரவில்லை, நம் வழியாக வருகிறார்கள் என்பதை உணர்ந்து குழந்தைகளை அடிப்பதை நிறுத்துங்கள். குழந்தைகளை அடிக்கிறவர்கள் வன்முறையாளர்கள், குழந்தைகளை அடிக்கிறவர்கள் ஒரு நாட்டின் நாகரிகத்தினுடைய அடிப்படைகளை தகர்க்கிறவர்கள் என்பதை நெஞ்சத்திலே கொள்ளுங்கள். அந்த குழந்தைகள் இன்றைக்கு 1-2 கண்களிலே தென்பட்ட காரணத்தால் இவைகளை நான் சொன்னேன். இந்த குழந்தைகளே இலக்கியம்தான், நாம் படைத்த இலக்கியம் என்று நினைக்கிறோம், நாம் எழுதிய இலக்கியம் என்று கருதுகிறோம். அல்ல அல்ல, காலங்காலமாக எழுதப்படுகின்ற பேரிலக்கியங்களாக இந்த இலக்கியங்கள் இருக்கிறது என்கிற கதைகளை நான் பிறகு சொல்லுகிறேன். இப்பொழுது திரைப்பட பாடல் இலக்கியமே என்கிற பொருளில் சேயோன் பேசுவார். எல்லாம் கேட்டிருந்து பிறகு என் நேரம் வருகிற போது பவளக்கோடி நாடகத்திலே வருகிற பாகவதரை போல ஒரு நெடிய கச்சேரி பண்ணுவதற்கு இன்றைக்கு காத்திருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருண்கலை அருமை சான்றோர்களே, முரண்பாடுகள் என்கிற தலைப்பில் சிந்தனை செல்வர் பழனிசாமி அவர்கள் சிந்திய செய்திகளை எல்லாம் சேகரித்துக் கொண்டே இருந்தேன். விழிப்புருவங்கள் எல்லாம் வில்லானது போலவே என் விலா எலும்புகள் சிரித்த காரணத்தால் தங்கள் விலாசங்களை தேடிக் கொண்டிருந்தன. ஒரு அருமையான வாணிகம் நடத்துகிறவர் இந்த அரிசியை அளந்து அளந்து கொட்டுவார். அரிசியை அளந்து அளந்து கொட்டுகிற போது அந்த மூட்டையை இப்படி கொஞ்சம் குலுக்கினால் கூட 2 படி போடலாம். அப்படித்தான் அந்த கருத்து அரிசியை உள்ளே சேர்க்க வேண்டும் என்பதற்காக மூட்டைகளாக இருக்கிற நம்ம எல்லாம் குலுக்கி குலுக்கி 2 படி 2 படியாக ஏராளம் சேர்த்திருக்கிறார். சேர்ந்த ஒரு சொற்பொழிவாளர், அதிலும் ஆத்ம சோதனை என்று ஆரம்பித்து காந்தி மகானின் கனிந்த தமிழ் வடிவமாக இருக்கிற அவரை வாழ்த்துகிற அளவுக்கு எனக்கு வயதில்லை. இருந்தாலும் வளமான மனம் இருக்கிறது. நெஞ்சத்தோடு நான் நினைத்து பார்க்கிறேன், நினைவோடு அவரை சேர்த்துக் கொண்டு போகிறேன். அவரை பற்றி இன்றே நான் எழுதாவிட்டால் என் விழிகளுக்கு தூக்கம் பிடிக்காது. காரணம், ஆசிரியர்களிலே இப்படிப்பட்டவர்கள் அபூர்வமாக இருக்கிறார்கள். ஒரு ஆசிரியன் தன்னைத்தானே மேடையில் ஏறி குறை சொல்லுகிறான் என்று சொல்லுகிற போது நான் நினைக்கிறேன், உண்மையாகவே நானும் கூட ஆசிரியராக இருந்தேன், அதற்காக பெருமைப்படுகிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்து பிறகு பத்திரிகைக்கு ஆசிரியரானேன். ஒவ்வொருவருக்கும் இலக்கியத்திலே ஈடுபாடு ஒவ்வொரு மாதிரி வருகிறது. பல பேர் இலக்கிய போட்டிகளிலே மாணவர்களாக இருக்கிற போது கலந்து கொண்டு பரிசு பெறுகிறார்கள், ஆகவே ஆர்வம் பெறுகிறது. நான் நிரம்ப பரிசுகளை பெற்றவன் தான். ஆனால் பரிசு பெற்ற காரணத்தாலே இலக்கியத்திலே எனக்கு ஆர்வம் வரவில்லை. நான் இலக்கிய ஆர்வத்தாலே பழி வாங்கப்பட்டேன். அந்த பழி வாங்கப்பட்ட நிகழ்ச்சி தான் எனக்கு ஆர்வ விதையே என் நெஞ்சிலே விதைத்தது. செங்கற்பட்டு மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் ஆசிரியராக இருந்தேன். ஆசிரியராக இருந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு தமிழ் பாட்டை சொல்லி வைத்தேன் என்பதற்காக என் சீட்டையே கிழித்து வைத்தார். தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போயென்று சொன்னாள் உன் அன்னை என்றவர் அழகாக சொல்லி விலை போட்டு வாங்கவா முடியும் என்று நான் கேட்டால் பாவேந்தனுடைய பாடல் அடுத்த வரிக்கு போக முடியாத நிலையில் இந்த அரசாங்கம் என்னை ஆளாக்கிவிட்டதே என்று கண்ணீரோடும் கவலையோடும் இங்கே தெரிவித்தார். ஒத்துக்கொள்கிறேன், தலை வணங்குகிறேன், வெட்கப்படுகிறேன். நான் அந்த பாட்டை சொன்னதற்காக கூட இல்லை. பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்திலே இடம் பெறலாம் என்று கல்வியாளர்கள் தேர்ந்து தெளிந்து வைத்திருந்த ஒரு பாடலை படித்து காட்டியதற்காக நான் பழிவாங்கப்பட்டேன். கவியரசர் முருகசுந்தரம் அவர்கள் விரைத்து பார்க்கிறார், பாவேந்தர் பாடலுக்கு அப்படி ஒரு நிலைமை என்றால் பள்ளிக்கூடத்தையே தரைமட்டமாக்கி இருப்பேன் இடித்து என்று அங்கிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமா, நான் ஆங்கில ஆசிரியன், நான் தமிழை முறையாக படித்தவன் இல்லை. எனக்கு வேலை ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சொல்லிக் கொடுப்பது. ஆனால் தமிழ் படித்தவனை தமிழ் சும்மா இருக்க விடாது. அவன் கணித ஆசிரியனாக இருந்தாலும் ஆங்கில ஆசிரியனாக இருந்தாலும் தமிழ் என்று சொல்லிவிட்டால் இதனை மயக்கி விடுகிறது. பாரதிதாசனுடைய நினைவு நாள் வந்ததும் ஆங்கில பாடம் நடத்திக் கொண்டிருந்த நான், மாணவ மாணவிகளே இன்றைக்கு பாரதிதாசனுடைய நினைவு நாள், அவரை பற்றி நாம் சில பேசுவோம் என்று சொல்லி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு பள்ளி இறுதி வகுப்புக்கு அப்பொழுது பாடமாக இருந்த ஒரு பாடலை படித்தேன். வேறு ஒன்றும் இல்லை, படிக்கலாம் என்று பெரியவர்களெல்லாம் அனுமதித்த பாடல்கள்.
நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. கோல முழுகும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே சாமோ, சொக்கவள்ளி பார்க்கோடமோ, அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்படம்போ. இந்த பாட்டை படித்ததற்காக உன் சீட்டை கிழித்து விட்டார்களா என்றுதானே கேட்கிறீர்கள்? ஆமாம், இந்த பாட்டை படித்ததற்காகத்தான். நான் பாட்டை படித்த போது என் பள்ளிக்கூடத்திலே என் வகுப்பிலே ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். நான் தப்பித்தவரி பெண்கள் பக்கம் நின்றிருந்திருக்கிறேன். எங்கள் தலைமை ஆசிரியர் சுற்றி சுற்றி வந்திருக்கிறார். என் பெண்கள் பக்கத்தில் நின்றது மாத்திரமில்லை, எங்கள் பள்ளிக்கூடத்திலே பெண்மக்களுக்கெல்லாம் சீருடை, நீலப்பாவாடை, வெள்ளைச்சட்டை. இந்த பெண்கள் எல்லாம் நீலப்பாவாடையிலும் வெள்ளைச்சட்டையிலும் இருக்கிறார்கள் என்பதை நெஞ்சிலே கொள்ளாமல் நான் பாதேந்தனுடைய பாட்டிலே இருக்கிற மயக்கம் காரணமாக நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. கோல முழுகும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே சாமோ, சொக்க வள்ளி பார்க்கோடமோ, அமுத ஊற்றோ என்று சொல்லி மாட்டிக்கொண்டே என் சீட்டையே கிழித்து விட்டார். நல்லவேளை அந்த பள்ளிக்கூடமாக இருந்ததனால் சீட்டை கிழித்ததோடு விட்டார்கள். வேறு பள்ளிக்கூடமாக இருந்திருந்தால் என்னென்ன கொடுத்து அனுப்பியிருப்பார்களோ தெரியவில்லை. அது இருந்துதான் இலக்கியத்தில் எனக்கு ஒரு ஆர்வம் பிறந்தது. இன்றைக்கு சிந்தனை செல்வராக விளங்குகிற பேராசிரியர் பழனிசாமி அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இலக்கியம் என்பது ஒரு பொழுதுபோக்காக இல்லை, இலக்கியம் என்பது சமுதாயத்தை இன்றைக்கு திருத்துகிற கருவியாக, கைவாளாக உருமாறி வருவதை பார்க்கிறோம். கவி அரங்குகள் என்றாலும், கருத்துரைக்கு வருகின்ற பட்டிமன்றங்கள் என்றாலும், வாதிடுகின்ற மேடைகள் என்றாலும், எவர் பேசினாலும் இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு முரண்பாடு, ஒரு அரசியல்வாதிகளை அவர்கள் தொடாமல் இருப்பதில்லை. என் சாதிக்காக நான் பேசுகிறேன் என்று சத்தியமாக நீங்கள் நினைக்காதீர்கள். நான் அதிலும் என்னையே தாழ்த்தி பேசுகிறவன், தாக்கி சொல்லுகிறவன் தான். நான் நினைக்கிறேன், இப்பொழுதெல்லாம் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுகிற போது பாப்பா பாப்பா சாப்பிடு, முக்கண்ணன் வருகிறான் சாப்பிடு, பாப்பா பாப்பா சாப்பிடு, பூச்சாண்டி வருகிறான் சாப்பிடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல்வாதிகளையே குறை சொல்ல குறை சொல்ல 10 ஆண்டுகள் கழித்தால் தாய்மார்கள் எல்லாம் சொல்லுவார்கள், பாப்பா பாப்பா சாப்பிடு, எம்எல்ஏ வருகிறார் சாப்பிடு, பாப்பா பாப்பா சாப்பிடு, எம்பி வருகிறார் சாப்பிடு. அடே, சொல்வதை கேட்க போகிறாயா, இல்லை அமைச்சரை அழைத்துக் கொண்டு வந்து வரட்டுமா என்று கேட்பார்கள் போலிருக்கிற. அந்த அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்திலே அரசியல்வாதிகள் மாத்திரம்தான் குற்றங்களின் நிலைக்களனை போலவும், மற்றவர்கள் எல்லாம் புத்தர்கள், புனிதர்கள், கல்வாரி சித்தர்கள், தேவாலயங்களில் எரிய வேண்டிய விழுகுவர்த்திகள் என்பதை போலவும், சமூகத்தின் அத்தனை கேடுபாடுகளுக்கும் அரசியல்வாதிகள் மாத்திரமே காரணம் என்பதை போலவும் மற்றவர்களெல்லாம் தப்பித்துக் கொள்கிறார்கள். அரசியல்வாதிகள் மாத்திரம் காரணமில்லை, அரசியல்வாதிகள் காரணம் என்கிறோம். அந்த அரசியல்வாதிகளை நாமே ஆக்குகிறோம். அரசியல்வாதிகள் தான் இத்தனைக்கும் காரணம் என்று பேசுகிறோம். அந்த அரசியல்வாதிகளிடத்தில் நாமே சிபாரிசுகளுக்காக செல்லுகிறோம். இது நம்மிடத்தில் இருக்கிற முரண்பாடு. அந்த முரண்பாட்டில் இருந்து முற்றாக நாம் நம்மை விலக்கிக் கொண்டாலன்றி இந்த நாட்டில் அரசியல் வாழாது, அரசியல் சீர்திருந்தாது என்பதை நாம் எண்ணி பார்த்தாக வேண்டும். புதுக்கவிதை பற்றி பேசுவதற்கு இங்கே ஒருவரும் வரையில்லை. பேசுகிற அருமை சகோதரர் சிதம்பரநாதன் அவர்கள் இங்கே வரையில்லை. காலையிலிருந்து நாம் பார்த்தோம், கவிதை மழை இங்கே வற்றாத வெள்ளமாக நுங்கும் நுரையுமாக பொங்கி பெருக்கெடுத்து வந்தது. என் பத்திரிகையிலே பார்க்கிறேன், ஒரு நாளைக்கு 100 இளைஞர்கள் வருகிறார்கள். ஒன்றை மாத்திரம் உறுதியாக உங்களுக்கு பிரகடனப்படுத்தி சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை விட கவிஞர்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கவிஞர்கள் தான். 100 இளைஞர்கள் வந்தால் நான் சில வேளைகளில் அவர்களிடத்திலே சொல்லுவேன், கொஞ்சம் பொறுங்கள் என்று. சில இளைஞர்கள் பொறுப்பார்கள், சில இளைஞர்கள் பொறுக்க மாட்டார்கள். நாம் என்ன காத்திருப்பது, இவரை என்ன பார்ப்பது என்று புறப்பட்டு விடுவார்கள். நான் என் தம்பிகளிடத்திலே சொல்லி வைத்திருக்கிறேன், எந்த இளைஞன் வேகமாக புறப்பட்டு விடுகிறானோ அந்த இளைஞனை உடனே அழைத்துக் கொண்டு வாருங்கள். கோபப்படுகிற இளைஞனை மாத்திரம்தான் எனக்கு பிடிக்கும். கோபப்படுகிற இளைஞர்களில் அநேகம் பேர் மூக்குக்கு முற்போக்காக கோபம் வரும். அவர்கள் அநேகம் பேர் கவிஞர்களாக இருப்பார்கள். அன்றைக்கு அப்படித்தான் ஒரு தம்பி கொஞ்ச நேரம் பொறுத்துக் கொண்டிருந்தான். பொறுத்தான் பொறுத்தான், இரு என்றேன், எழுதிக் கொண்டிருந்தேன். திடீரென்று கதவை திறந்தான், உள்ளே வந்தான். வந்ததும் உரைத்தான், நான் காத்திருக்கிறவரை காற்று, புறப்பட்டால் புயல் என்றான். வந்ததும் என்ன அரசவை களத்திலே நுழைந்திருக்கிற புலவனை போல இவ்வளவு மெடுக்கோடும் சிறுக்கோடும் இருக்கிற இந்த தம்பியை வெகுவாக எனக்கு பிடிக்கிறது என்று உள்ளம் சொன்னது. நான் அந்த தம்பியை கேட்டேன், அந்த இளைஞனை கேட்டேன், தம்பி உங்களுக்கு எந்த ஊர் என்று கேட்டேன். ஊர் என்று சொன்ன வார்த்தை உதட்டிலிருந்து விடைபெறவில்லை. உடனே அந்த தம்பி சொன்னான், மூக்குள்ள பேருக்கெல்லாம் முந்திரிப்பு வாசம் வரும், பாக்கு வண்டி மிகுந்திருக்கும், பலாக்கள் தொங்கும், பன்னுருட்டி எந்த ஊரே என்றான். நான் சொன்னேன், தம்பி ஊரைத்தானே கேட்டேன் என்றேன். ஊரை கேட்டீர்கள், உற்பத்தி ஆயிற்று பாட்டு, பேரை கேட்டிருந்தால் பிரளயமே பிறந்திருக்கும் என்றான். ஒரு இளைஞன், உடைந்து விடுகின்ற ஒல்லிய தேகவாக ஒரு கவிஞன், கலைந்த தலை, பார்த்தால்
பூகோளத்திலே ஒரு புதிய நாட்டை சேர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு எழுதுகோல். இப்படி நிலையில் கனகதாசன் என்கிற கவிஞன் என் கண்ணெதிரிலே நின்றான். தம்பி உட்காருங்கள், நீங்கள் தான் எனக்கு ஆசிரியர், சொல்லுங்கள் தம்பி. எதற்காக நீங்கள் சொல்லுகிற பொழுது கவிதையாக சொல்லுகிறீர்கள், வசனமாக ஏன் பொழியவில்லை என்று கேட்டேன். அதற்கு அந்த தம்பி சொல்கிறான், அவன் என் கண்களை திறந்த தம்பி, கனகதாச தம்பி, உடல்லாம் அவனை சொல்லுகிறேன். இங்கிலாந்து நாட்டிலே சென்று அவனை பற்றி பேசி வந்தேன். பாரதி பற்றி பேசுவதற்காக அரசாங்கம் அனுப்பி வைத்தது. ஆனால் பாரதியை பற்றி பேசியதை விட கனகதாசனை பற்றி நான் பேசியதே அதிகம். அவனுடனே சொன்னான், எனக்கு வாயிலே திக்கு இருக்கிறது, திக்கு வாய். நான் வசனமாக சொல்லுகிற போது என் வாய் திக்குகிறது, ஆனால் கவிதையாக சொல்லுகிற போது திக்குகிற என் வாயை கூட திருத்துகிற ஆற்றல் தீந்தமிழ் கவிதைக்கு இருக்கிறது என்று சொன்னான். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. நான் உடனே சொன்னேன், தம்பி நான் அரசியல்வாதி, எங்களுக்குத்தான் போவதற்கு திக்கு இல்லை, உங்களுக்குத்தான் திக்கு வாயிலேயே இருக்கிறதே தம்பி, ஏன் வருந்துகிறீர்கள் என்றேன். அவன் வருத்தப்பட இல்லை, ஆற்றலோடு நிமிர்ந்து நின்றான். அவன் மின்சாரத்தை கொப்பளிக்கிற ஆற்றலோடு நின்றவன் நிமிர்ந்து என்னை பார்த்து சொல்லுகிறான், இது எனது நம்பிக்கை என்றான். நான் சொன்னேன், ஒருவேளை அடுத்த தேர்தலில் நிற்பதற்கு தொகுதி கிடைக்காவிட்டால் போகிறது என்றுதான், என்றைக்கும் நின்று கொள்ளலாம் என்று என் தாய் வார இதழில் நான் எழுதுகிற பக்கத்திற்கு ஆசிரியர் தொகுதி என்று வைத்தேன். உங்களுக்கு ஏன் தம்பி என்ற கவலை என்று கேட்டேன். அவனை பற்றி வாழ்த்து எழுதினேன். பன்னுருட்டியிலே இருந்து அவனை பெற்ற தாயரும் தந்தையரும் வந்து அவனை அன்போடு அணைத்துக் கொண்டு, எங்கள் குழந்தை இடத்திலே இவ்வளவு இருக்கிறதா, இத்தனை திறமைகளும் ஆற்றல்களும் புதைந்து கிடக்கிறதா என்று உச்சி புகழ்ந்தார்கள். உள்ளம் குளிர்ந்த ஊருக்கு அவனை அழைத்து சென்றார்கள். இன்றைக்கு அவன் திக்குவாயோடு இல்லை. நான் லண்டனிலே சொன்னேன், பெருமக்களே உங்கள் நாட்டு வரலாற்றில் திக்குவாயாக இருந்தார் இஸ்ரேலி என்கிற பிரதமர், கூழாங்கற்களை வாயிலே அள்ளி போட்டுக் கொண்டு கடலோரம் நடந்தார், பேசி பழகினார், பிறகு நாக்கு திருந்திற்று என்று உங்கள் நாட்டு வரலாறு சொல்லுகிறது. 20 வயது ஆகாத எங்கள் நாட்டு தமிழ் இளைஞன் கவிதையிலே சொன்னால் திக்குகிற வாயை கூட திருத்துகிற ஆற்றல் தீந்தமிழ் கவிதைக்கு உண்டு என நம்பி தன் நாவை திருத்துகிறான். அப்படி இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்று எடுத்துச் சொல்லுவதற்கு கனகதாசனைத்தான் காண்பித்தேன். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை பார்க்கிறோம், அவர்கள் எழுதுகிறவைகளெல்லாம் கவிதைகள் என்று சொல்லுகிறவன் நான் இல்லை. முதுகை தட்டுகிற போது அந்த முதுகெலும்பு முறிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறவன் நான். பலரும் கவிதை எழுதுகிறார்கள். நான் ஒரு கல்லூரி மண்டபத்திற்கு சென்றேன், எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். சுரதா எழுந்து பேசுகிறார், தன் கவிதைகளை பற்றி சொல்லுகிறார். விண்ணுக்கு மேலாடை மலை முகில் மேகம், வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம், 10க்கு மேலாடை 11 ஆகும், பக்கத்தில் நீ இருந்தால் பல கதை உருவாகும் என்றார். ஒருவன் எழுந்தான், என்ன என்று கேட்டார். ஒரு சந்தேகம் என்றான். உனக்கு இருப்பது தேகமா இல்லை சந்தேகமா என்றவர் கேட்டார். அவன் விடவில்லை. அவன் சொன்னான், விண்ணுக்கு மேலாடை மலை முகில் மேகம் சரி, வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம் அதுவும் சரி, 10க்கு மேலாடை 11 ஆகுவந்தீர்களே, எனக்கு அப்படி படவில்லையே என்றான். பாடு தம்பி என்றார். உடனே அவன் சொன்னான், 10க்கு மேலாடை சைபாலே ஆகும் என்றான். கூட்டத்திலே சலசலப்பு வந்தது. அவன் ஏன் சொல்லுகிறான் என்பதிலே காரணம் இருக்கிறது. கவிதை என்பது கற்பனையாக இருந்தால் அது கேலிக்குரியதாகும். கவிதை என்பது கைவாளாக இருக்க வேண்டும், கவிதை என்பது கருவியாக மாற வேண்டும். அந்த காலத்திற்கு இன்றைக்கு கல்லூரி காரைகள் வருகிறார்கள். உடனே அவர் சொன்னார், எச்சில் என்று ஒரு பாட்டு, கூடையோ குரத்து எச்சில், குழந்தைகள் பெற்றோர் எச்சில், பால் தயிர் இடைச்சி எச்சில் என்றார். எல்லோரும் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். மாணவர்கள் எவ்வளவு மகத்தானவர்கள் என்பதை அந்த மண்டபத்திலே பார்த்தேன். பெண்மக்கள் எல்லாம் முன்பாக இருக்கிறார்கள், பின்புறமாக இருக்கிற இந்த ஆடவ பிள்ளைகள் எல்லாம் பின்னாலே இருந்து கொண்டு இப்படி குறிதவராமல் அவர்கள் மீது காகித கணைகளை எரிந்து கொண்டே இருந்தார்கள். இவ்வளவு குறிதவராமல் இருக்கிற இந்த அர்ச்சுனர்களை பார்த்துக் கொண்டே இருந்தேன். பேசுகிற வேலை எனக்கு வந்தது. நான் அப்பொழுது சொன்னேன், மாணவர்களே உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். குறிதவராமல் எரிதுவதில் நீங்கள் இவ்வளவு வல்லவர்களாக இருப்பீர்கள் என நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் சட்டக்கல்லூரியில் நான் படித்த காலத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறீர்கள், உங்களுக்கு நன்றி. நான் கூட இவ்வளவு குறிதவராமல் எரிந்ததில்லை. இப்படி எரிகிறீர்களே உங்களை பாராட்டுகிறேன். நீங்கள் அல்லவோ வீரர்கள், புறநானூற்றிலே போர் மரபர்கள் எல்லாம் வில்லெய்து வேலெய்து தமிழ்வானத்தை காப்பாற்றி வந்தார்கள். இன்றைக்கு எரிவதற்கு வில்லுக்கு எங்கே போவது, வேலுக்கு எங்கே போவது என்றுதானே. காகித கணைகளையாவது எரிந்து தமிழர்களின் வீரத்தை நீங்கள் தொன்று தொட்டு பாராட்டி வருகிறீர்கள். வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லவா நீங்கள் இந்த காகித கணைகளை எரிந்தீர்கள் என்று கேட்டேன். அந்த மாணவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்று வரை அந்த கல்லூரியில் எரிவதை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் மகத்தானவர்கள், நீங்கள் சாதாரணமாக எடை போடாதீர்கள். நான் அந்த காரணத்தாலே தான் தொடங்குகிற போதே குழந்தைகளை தொட்டேன், இப்போது மாணவர்களிடத்திலே வந்து நிற்கிறேன். எவ்வளவு அருமையாக சிந்திக்கிறார்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு மாணவன் வந்தான், ஒரு கவிதை படிக்க வேண்டும் என்றான்.
உங்கள் கல்லூரி உங்கள் வளாகம் படிக்கலாம் என்றேன். அவன் படிக்கிறான். இப்படி எட்டி பார்த்து கொண்டு அவன் தோழியை பார்த்து படிக்கிறான். என்னடி வசந்தி, என்னடி வசந்தி, நீதான் சைவம் என்றாயே, பிறகு உன் முகத்தில் ஏன் இரண்டு மீன்கள் துள்ளுகின்றன என்று படித்தான். இது கவிதையாக உங்களுக்கு படவில்லையா? இது கைவாள் இல்லை, கருவி இல்லை, ஒத்துக்கொள்ளுகிறேன். ஒரு மினுக்கு தெரிகிறதே, அதிலே கவிதையினுடைய ஒரு வேர் தெரிகிறது, ஒரு விதை நெளிவது எனக்கு தெரிகிறது. மீண்டும் சொல்லுகிறான், வசந்தி வசந்தி, என் தலை கலைந்து கிடக்கிறது, எங்கே உன் கன்னத்தை காட்டு என்று மாத்திரம் சொன்னான். அப்படி சொன்னதற்கு என்ன காரணம்? ஏறத்தால் 1000 ஆண்டுகளாக நமது புலவர் பெருமக்கள் எல்லாம் பெண்களின் கன்னம் என்றால் கன்னம், கண்ணாடி, முன்னாடி, நின்னாடி, தள்ளாடி. இந்த தள்ளாடி என்று எழுதுவதிலே தள்ளாடி விழுந்து விடுவார்கள். இந்த கன்னத்தை கண்ணாடி கண்ணாடி என்று சொல்லி கன்னம் உடையவில்லை, ஆனால் கண்ணாடியை உடைக்கி நொறுக்கி கூழ் கூழாக்கி விட்டார்கள். ஆகவேதான் அந்த கண்ணாடி என்பதை பாவேந்தனும் கூட சொல்லுகிறான். ஆகவே அப்படி நாம் சொல்லக்கூடாது என்று கருதுகிற திறன்மிக்க ஒரு காலைதான் இன்றைக்கு சொல்லுகிற போது, என் தலை கலைந்து கிடக்கிறது, எங்கே உன் கன்னத்தை காட்டு என்கிறான். சின்ன சின்ன பொருள்களிலே அருமையான சிந்தனையை விதைக்கிறார்கள் என்று சொன்னதும் செஸ்டர்டன் அப்படி எழுதியிருக்கிறார் என்று சொல்லத்தான் இந்த நாட்டு பெருமக்களுக்கு வருகிறதே தவிர, நமது பிள்ளைகள் எவ்வளவு அருமையாக சிந்திக்கிறார்கள். ஒருவன் வந்தான், என்னிடத்திலே தெரிவித்தான், நான் ஒரு பாட்டு எழுதி இருக்கிறேன் வெங்காயத்தை பற்றி என்றான். வெங்காயத்தை பற்றி பாட்டா என்று கேட்டேன். சார், நீங்கள் இப்படி கேட்டால் நான் பெருங்காயத்தை பற்றியே சொல்லுவேன் என்றான். நான் சொன்னேன், இதுவே காயம், பெருங்காயம், வேண்டாம் தம்பி, வெங்காயத்தை பற்றியே சொல்லுங்கள் என்றேன். உடனே அவன் சொல்லுகிறான், வெங்காயமே வெங்காயமே, நீ அல்லவா காந்தியவாதி, உரிக்க உரிக்க சும்மா இருந்து விட்டு பிறகு உரித்தவனையே அளவைத்து விடுகிறாயே, நீ அல்லவா காந்தியவாதி. ஒரு வெங்காயத்திலிருந்து அவருடைய வித்தக விரல்கள் ஒரு காந்தியத்தை கொண்டு வர இயலும் என்பதற்காக சொல்லுகிறேன். எவ்வளவு அருமையாக சிந்திக்கிறார்கள். ஊரெல்லாம் மழை பொழிகிறது, காளான் உழைக்கிறது. ஒரு கவிஞன் காளானை பார்க்கிறான், பார்த்ததும் கவிதை பிறந்து விடுகிறது. அவன் எழுதுகிறான், காளானே காளானே, கோமாளி காளானே, நேற்றைக்கு விழுந்த மழைக்காக இன்றைக்கு குடைபிடிக்கிறாயே, கோமாளி காளானே என்று எழுதுகிறான். அவன் காளானுக்காக எழுதுகிறான் அல்ல, அல்ல, ஆளான மனிதனுக்காக எழுதுகிறான். நேற்றைக்கே சொன்னேன், கிடப்பிலே போட்டு விட்டாய், ஆளான மனிதனே, நேற்றைக்கு சொன்னதை இன்றைக்கு செய்கிறாயே, அவசியமில்லாமல் போயிற்றே, நீ ஏன் பிந்துகிறாய் என்று நேரே சொல்லுகிற போது ஆத்திரம் வருகிறது. ஆகவேதான் இந்த கவிதையை கைவாளாக ஏந்தி கருவியாக வைத்துக் கொண்டு காளானை அல்ல ஆளான மனிதனை சொல்லுகிறான். காளானே காளானே, கோமாளி காளானே, நேற்றைக்கு விழுந்த மழைக்காக இன்றைக்கு குடைபிடிக்கிறாயே, கோமாளி காளானே என்கிறான். நமது நம்பிக்கைகளை தலைகளாக உருட்டுவதற்காக புறப்பட்டவர்கள் இந்த நாட்டிலே சிந்திக்க தெரிந்த வாலிபர்கள். நாம் எல்லாம் சொல்லுகிறோம், திருமணங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று. ஒரு இளைஞன் பார்த்தான், உடனே எழுதினான், திருமணங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஆமாம், திருமணங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அவ்வளவு உயரத்தில் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதை எங்களால் எப்படி தடுக்க முடியும் என்று எழுதி வைத்தான். எவ்வளவு தீர்க்கமாக சிந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசாங்கம் சுவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறது, ஈரோட்டில் எப்படியோ எனக்கு தெரியாது, போகிற இடமெல்லாம் பார்க்கிறேன். என்ன எழுதுகிறார்கள், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். சென்னையிலே ஒருவன் பார்த்தான், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று எழுதப்பட்டிருந்தது. உடனே கீழே எழுதி வைத்தான், அவன் ஒரு கவிஞன். என்ன எழுதினான், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஆமாம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வளர்ப்பதற்கு ஆளுக்கு ஒரு வீடு தருவீர்களா என்று எழுதி வைத்தான். இதை நீங்கள் நினைக்கலாம் திமிர் என்று, சில பேர் சொல்லலாம் கொழுப்பு என்று. அல்ல, அல்ல, அவன் கேட்டதற்கே காரணம் அதிலே ஒரு சமூக நியாயம் எனக்கு தெரிகிறது. சென்னையில் இருக்கிற வீடுகளில் ஏறத்தாழ 80 விழுக்காட்டு வீடுகள் வாடகை வீடுகள். வாடகை வீடுகளிலேதான் குவைந்து கிடக்கிறார்கள் கூட்டு மனிதர்கள். அந்த இடத்திலே சென்று இவன் மரம் நடுவதாக இருந்தால் 1ஆம் தேதி வாழகை வசூலிக்க வருகிறவன் மரமா நடுகிறா என்று அந்த மரத்தை எடுத்து போட்டு விட்டு அந்த இடத்திலே மனிதரை நட்டு விட்டு போவான். அதுதானே உண்மையான நிலை. ஆகவேதான் அவன் இந்த கேள்வியை கேட்கிறான். மற்றொரு இளைஞன் வந்தான், அவன் எழுதி காட்டுகிறான். என்ன என்று கேட்டால் அதில் எழுதியிருக்கிறான், அவள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டாள் என்று எழுதியிருந்தான். கிழித்த கோட்டை தாண்டாத ஒரு பெண் இன்றைய சமுதாயத்திற்கு அவசியமே இல்லை. அவள் பெண்ணே இல்லை என்பது எனது கருத்து. கீழே பார்த்தால் எழுதுகிறான், அவள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டாள், அழித்து விட்டுத்தான் அப்பாலே போவாள் என்று எழுதியிருந்தார் என்பதற்காகத்தான் மேற்கோளாக இங்கே நான் அதை குறிக்கிறேன். அப்படி எண்ணுகிறவர்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் வந்திருக்கிறார்கள். எவ்வளவு அருமையாக, கவிதை என்பது சுகராக சொற்களின் சேர்க்கை அல்ல. அந்தி வானத்தை போல அழகானதில்லை. அழகானது கவிதை என்றால் அந்தி வானத்தை விட, ஆத்மாவை காட்டுகிற அந்தி வானத்தை விட அழகான கவிதைகளை நாம் சொல்ல இயலாது. சொற்கள் அல்ல கவிதை. எங்கள் திருநெல்வேலியில் ஊருக்கப்பாலே ஒரே கூட்டம். ஒரு பாட்டி நடந்து கொண்டே போகிறார். நடந்து போகிற பாட்டி கேட்டால் அங்கே என்ன கூட்டம் என்று கேட்டார். சில பேர் சொல்லுகிறார்கள், ஒண்ணுமில்ல பாட்டி, ஒண்ணுமில்ல, அங்கே ஏலம் போடுகிறார்கள் என்று சொல்கிறார்.
நிலத்தை ஏலம் போடுகிறார்கள். அதை சொல்லுகிறார்கள் ஏலம் போடுகிறார்கள். உடனே நெல்லை பாட்டி திருநெல்வேலி பாட்டி கேட்டால் ஏலம் போடுகிறார்களாக்கும், எள்ளு போட்டாக விளையல இப்ப ஏலம் போடுகிறார்களாக்கும். ஆகவே ஏலம் என்பதை ரெண்டு குரலிலே சொல்லலாம். அப்படி கூட இப்பொழுதெல்லாம் கவிதைகள் வருகின்றன. மனைவி அடுப்படியில் வேலையாக இருந்தால் சத்தம் கேட்டது. உடனே அவளே சொல்லுகிறாள், மனைவி கேட்கிறாள், என்ன அங்கே சத்தம் என்றால் கணவன் சொன்னான் ஒன்றுவில்லை சட்டை விழுந்ததென்றான். மனைவி கேட்டாள், சட்டை விழுந்ததற்கா இந்த சத்தம் என்றால் கணவன் சொன்னான் அதற்குள்ளே நான் இருந்தேன் என்றான். இதை கவிதை என்று அனுப்புகிறார்கள். அநேகமாக நமக்கு வருகிற கவிதைகளில் பல கவிதைகள் 10 ஆண்டுகளுக்கு முந்தைய நாம் எழுதிய கவிதைகளையே நமது கவிஞர்கள் நமக்கு திரும்ப அனுப்புகிறார்கள். ஒருவேளை திருத்தி எழுவதற்காக என்னவோ. இதெல்லாம் கவிதைகளா என்று கேட்டால் கற்பனைகள் கவிதைகள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆற்றலோடு எழுதுகிறவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே பார்த்தோம், கவியரசர் இளந்தேவன் இங்கே வந்தார். இந்த மண்டபத்திலே தான் அவர் இருக்கிறார். அவரின் மீது நான் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய கவிதைகளை பார்க்கிற போது புதுக்கவிதை பாத்திகளில் மத்தள சத்தத்தோடு அந்த மரபு நடந்து போவதை, நடனம் ஆடுவதை நான் பார்க்கிறேன். அவருடைய சின்ன குழந்தை ஒரு நாள் மறைந்தது. பெற்று வளர்த்த அந்த மகவு மறைந்த போது அந்த கவியின் நெஞ்சில் இரத்தம் வடிகிறது. ஆற்றல் வாய்ந்த ஒரு கவியின் சோகத்தை சொல்வளையாட்டாக்கி காட்டுகிறான். அதிலே என்பது மாத்திரமில்லை, தமிழில் சாகாத கவிதைகளில் இந்த கவிதை ஒன்று என்பதற்கு நான் சத்தியமிட்டு சொல்லுகிறேன். தன் குழந்தை மறைந்தது, அந்த குழந்தையை பற்றி எழுதியிருக்கிற அந்த 2 வரிகளை சொல்லுகிறேன். இளந்தேவன் கவிதை என்றைக்கும் வாழுகின்ற நல்ல கவிதை, வரலாற்றம் என்பதால் சொல்லுகிறேன். அருமையான வரிகள் என்ன எழுதியிருக்கிறார், சின்ன குழந்தை மறைந்த போது கண்மூடிய போது எழுதுகிறார். சீரடியில் மண் ஒட்ட சினக்கின்ற நான் தானா, ஈரடியில் குழி வெட்டி இறக்குதற்கு சம்மதித்தேன் என்று எழுதுகிறார். தன்னுடைய சொந்த சோகம் சொல்விளையாட்டாகிற போது அந்த கவிதை எப்படி சிறக்கிறது என்று பார்க்கிறோம். சந்திர கிண்ணத்தின் வெண்ணிற பாலுக்கு சர்க்கரை போடவில்லை, அதை சாப்பிடக் கூடவில்லை. அப்படி கற்பனை தமிழிலே இன்றைக்கும் வருகிறது என்றால் பாரதி இன்றைக்கு சொல்லுகிறானே, பாஞ்சாலி சபதத்தை படைக்கிற போது எனக்கு பிறகு வருகின்ற வர கவிகளுக்கு இந்நூல் காணிக்க என்ற. ஆகவேதான் இந்த உலகம் வளர்ந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். நமக்கு பிறகு வராகவிகள் என்று நினைக்கிறார்கள், எனக்கு பிறகு வருகின்ற வர கவிகள் என்றுதான் பாரதி பேசுகிறார். மதிவண்ணன் என்று ஒரு கவிஞர் இன்றைக்கு நன்றாக எழுதி வருகிறார். அவர் சொல்லுகிறார், பட்டுப்பூச்சியை பார்க்கிறோம், பட்டாம்பூச்சி என்று அழைக்கிறோம். அது அடிக்கடி சிறகுகளை இப்படி அசைப்பதை பார்க்கிறோம். அதை பார்க்கிற அவர் வருகிறது. உடனே அவர் கேட்கிறார், வான் பிறந்த காற்றுக்கே, வான் காற்றுக்கே வியர்க்கும் என்றா வளர் சிறகால் அடிக்கடி நீ விசிறுகின்றாய். வான் பிறந்த காற்றுக்கே வியர்க்கும் என்றா அடிக்கடி நீ வளர் சிறகால் விசிறுகின்றாய். நான் பிடிக்க நீ பறந்தாய் அன்று, என் நற்றமிழ் சோர்வலையில் வீழ்ந்தாய் இன்று என்று எழுதுகிறார். அப்படி சிந்திக்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஈரோடு தமிழன்பன் அவருடைய கவிதையை நான் பக்கத்திலே படித்தேன். 2-3 நாளைக்கு முந்தி ஒரே ஒரு வரி என்னை தொட்டது. நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். சில நேரங்களில் நம்மீது நமக்கே கோபம் வரும். நேற்றைக்கு செய்த தவறை இன்றைக்கும் நாம் செய்வோம், நம்மீது நமக்கு அலுப்பு தட்டும். இத்தனை ஆண்டுகளாகி இந்த தவற்றிலே இருந்து நம்மை நாம் திருத்திக் கொள்ள இயலவில்லையே என்கிற ஒரு நிராகரிப்பு நமக்கே வரும். அந்த நேரத்தில் இந்த 2 கவிதை வரிகள் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறான், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி சொன்னதைப் போல அருமையான ஒரு கவிதை வரி. அதிலே வருகிற வரி இதுதான், ஈரோடு தமிழன்பன் கவிதை, உங்கள் தமிழன்பன். அதில் எழுதி காட்டுகிறார், 10 தடவை கீழே விழுந்தவனை பூமி முத்தமிட்டு சொன்னது 9 முறை நீ எழுந்தவன் அல்லவா என்று. இந்த 2 வரிகள் போதாதா, மனதிற்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. 10 தடவை விழுந்தவனை பூமி முத்தமிட்டு சொன்னது 9 முறை எழுந்தவன் நீ அல்லவா என்று அப்படி எழுதுகிறார்கள். அமுத பாரதி என்ற ஒரு கவிஞன், அவன் 2 வரிகளில் ஐக்கு கவிதை 2 வரிகளில், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். எவ்வளவு சிந்தனை உள்ளே தேங்கி இருக்கிறது. ஒரு கூட்டத்திலே பெண்களாக இருக்கிறார்கள், இளம் பெண்களாக இருக்கிறார்கள். வாலிபத்தின் தலை வாசலிலே நிற்கிற ஒரு வாலிபன் நினைக்கலாம் இல்லையா, இந்த பெண்கள் கூட்டத்தில் 1000 பெண்கள் இருக்கிற இந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்திதான் எனக்கு மனைவி. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் நினைக்கலாம் இல்லையா. இவரை போன்ற ஒரு அருமையான ஆசிரியர் ஒருவேளை அந்த மாணவர்களை பார்த்து இளம் பிள்ளைகளாக இருந்தால் நின்று கொண்டு இந்த கூட்டத்துக்கு உள்ளே இருந்து சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற மாபெரும் தலைவன் ஒரு நாள் வரப்போகிறான், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் நினைக்கலாம் இல்லையா. ஒரே 2 வரி இத்தனை சிந்தனைகளை தேக்கி வைத்திருக்கிறது என்றால் அற்புதமான எண்ணங்களின் கலைக்கூடமாக இன்றைக்கு இருக்கிற கவிதைகள் எல்லாம் மின்னி மின்னி வருவதை பார்க்கிறோம். இவைகள் சமுதாயத்தை திருத்துகிற கைவாளாக இருக்கிறது, கருவியாக இருக்கிறது என்பதை நாம் நெஞ்சத்தில் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அவ்வளவு அருமையாக சிந்திக்கிறார்கள். வாணியம்பாடியிலே தான் கவிராத்திரி நடந்தது. அப்துல் ரஹ்மான் காலையிலே வந்தாரே,
அந்த இலக்கிய துறைமுகத்திலே இருந்து அவர்தான் தோணிகளை மிதக்க விடுகிறார். அங்கேதான் கலிராத்திரி நடந்த போது கேட்டான், ஒரே ஒரு வரியிலே கவிதை சொல்ல வேண்டும் என்று கேட்ட போது ஒருவர் சொல்லுகிறார், ஆசிரியர் சொல்லுகிறார், மாணவர்களே ஒரே ஒரு வரியிலே சொல்ல வேண்டும், சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு விலைமகள் இருந்தாள். ஒரு நாள் அவள் இறந்தாள். அவளை புதைத்து விட்டார்கள். அந்த கல்லறை மீது ஒரே ஒரு வரி எழுத வேண்டும், என்ன வரி எழுதலாம் என்று கேட்டார். நான் நீ என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆசிரியர் கேட்டார், நீ சொல்லு தம்பி என்று ஒரு மாணவனை கேட்டார். புகுமுக வகுப்பில் இருக்கிற மாணவன் அவனுடனே சொன்னான், விளைமகள் இருந்தாள், இறந்தாள், அவளை புதைத்து விட்டார்கள், ஒரே ஒரு வரி எழுத வேண்டும், அவ்வளவுதானே, இதோ சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். என்ன வரி? வேறொன்றும் இல்லை, இன்றைக்குத்தான் இவள் தனியாக தூங்குகிறாள். அது கருவி இல்லை, கைவாள் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதில் இருக்கிற மினுக்கு இருக்கிறதே, அதில் ஒரு செவ்வொளி அப்படியே சிறகடிக்கிறதா இல்லையா? மீண்டும் அவர் கேட்டான், சரி விளைவுகள் இறந்தால் அவளுக்கு ஒரு வரி இப்படி எழுதியாயிற்று. நம் மாதிரி ஒரு அரசியல்வாதி இறந்தான், அவனை 6 மணிக்கே புதைத்து விட்டார்கள். சரி இவன் கல்லறையில என்ன எழுதுவது என்று கேட்டார். அரசியல்வாதி தானே இறந்தான், 6 மணிக்கு தானே புதைத்தார்கள், அவன் கல்லறையில் இப்படி எழுதலாம் என்றான் மாணவன். எப்படி என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், மறந்தும் கைதட்டி விடாதீர்கள், எழுந்து விடுவான். ஆகவே சமுதாயத்தில் இருக்கிற அவலத்தை எல்லாம் படம் பிடித்து காட்டுவதற்கு ஒரு மாபெரும் காவியத்தை படைக்க வேண்டியதில்லை, ஒரு வரியிலேயே இவைகளை கொண்டு வந்தரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதற்காக நான் இவைகளை சொல்லுகிறேன். அவ்வளவு அருமையாக சிந்திக்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நான் இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், நீங்கள் காற்றை சுவாசிப்பதால் வாழ்வதில்லை, நம்பிக்கைகளை சுவாசிப்பதால் வாழ்கிறீர்கள். அந்திவானம் அழகானது என்று கருதாதீர்கள், சோலை குயிலும் சுந்தர வனப்பும் உலகத்திலே அழகு என்று நினைக்காதீர்கள். எனக்கு அழகென்று நான் கருதுவதெல்லாம் முட்டை தோட்டை உடைத்து